ஓகேவா? 12th physics unit 2 current electricity problem 2 பார்க்க போறோம். Lighting is very good example of natural current. In typical lightning, there is a 10 power 9 joule energy transfer across potential difference of 5 into 10 power 7 voltage கொடுக்குறாங்க during a time interval 0.2 seconds. Using information, estimate a total amount of charge transfer between cloud and ground, current in lightning bolt, power delivered in 0.2 seconds. Question என்னவாகனாலும் சரி என்னென்ன கொடுத்துருக்குறாங்க என்னென்ன நியூமெரிக்கல் வேல்யூ கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத முத உள்ள வாங்கிக்கிட்டிங்கன்னா அதோட அந்த ஸ்டோரிக்குள்ளே போனீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நமக்கு ஒரு ஃபார்முலா தோணும். என்னெல்லாம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா இந்த லைட்டிங்கோட எனர்ஜி கொடுத்துருக்குறாங்க 10 power 9 joule கொடுத்துருக்குறாங்க. எனர்ஜிங்கிறத நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் இன்னொன்று எந்த ஹெட்டிங் பாருங்கள் பவர் எனர்ஜி. அப்போ அந்த கரண்ட் எலக்ட்ரிசிட்டி நம்ம இருந்தீங்க எனர்ஜி அண்ட் பவர் ஹெட்டிங் டைட்டில் பார்த்துருக்குறோம். அப்போ அதை சார்ந்து இந்த சம் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும். நீங்கள் அதை கொடுத்தது கேட்டதை வச்சு அது எங்கே இருந்து எந்த ஹெட்டிங்லேருந்து வருது அப்போ அங்கே என்ன ஃபார்மில் பார்த்தோம் அப்படிங்கிறத தெரியணும். பல பேர் தியரட்டிக்கல் நல்லா படிப்பாங்க மெமரைஸ் பண்ணுவாங்க ஆனால் ப்ராப்ளம் வரும்போது ப்ராப்ளம் ஆகிடும் அவங்களுக்கு. அது என்ன காரணம் அப்படின்னா என்ன கேட்டிருக்காங்கிறது புரிஞ்சு ஆல்ரெடி தியரட்டிக்கலாக படிச்சிருக்காங்களே அதுதான் இங்கே அப்படின்னு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறத வரிடுவாங்க சரியா. அப்போ பவர் பற்றி பேசுகிறாங்க எனர்ஜி பற்றி பேசுகிறாங்க இப்போ பவர் எனர்ஜி ஹெட்டிங் அப்போ அங்கே யூன்னு யூஸ் பண்ணியிருப்போம். இப்படி தான் இப்போ எனர்ஜிங்கிறத ஈன்னு சொல்கிறது உண்டு யூன்னு சொல்கிறது உண்டு இல்லை. அப்போ யூ ஈக்குவல் 10 power 9 joule போட்டாச்சு. வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க 5 10 power 7 வோல்டேஜ் வோல்ட். வேறு டைம் கொடுத்துருக்குறாங்க 0.2 செகண்ட். எல்லாம் கேட்டிருக்காங்க டோட்டல் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் கேட்டிருக்கிறாங்க அதான் க்யூ கேட்டிருக்கான்னு போட்டிருக்கிறேன். கரண்ட் இன் லைட்னிங் போல்ட் கேட்டிருக்கிறாங்க அந்த கரண்ட் ஐன்னு எடுத்துக்கிறோம். பவர் டெலிவர்ட் இன் 0.2 செகண்ட் பவர் கேட்டிருக்கிறாங்க நான் பீன்னு எடுத்துக்கிறேன். இப்போ ஒவ்வொரு கண்டுபிடிக்க போகிறோம். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஹெட்டிங் வந்து எனர்ஜி அண்ட் பவர் அந்த ஹெட்டிங்கில் தான் பாருங்கள். சொல்யூஷன் எனர்ஜி கேட்டிருக்கிறாங்க அங்கே என்ன ஃபார்மில் பார்த்துருப்போம் டெல் யூ ஈக்குவல் டு க்யூ இன் டு டெல்வின்னு பார்த்துருப்போம். ஏன்னா அங்கே 2 point ABன்னு 2 point கொடுத்துருப்பாங்க இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 point உள்ள பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இங்கே என்ன ஒரே ஒரு எனர்ஜி ஒன்று பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் ஒன்று. அப்போ என்ன டெல் தேவையில்லை நம்மளுக்கு க்யூ வேணுமா டெல்வி கீழே வந்துடுமா. இப்போ டெல் யூ பை டெல்விக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் யூ பை வி போட்டுக்கலாம். அப்படிதானே இங்கே சேஞ்சின் இல்லை இல்லை அதனால யூ பை வி போட்டோம். யூ எவ்வளவு 10 power 9 கொடுத்துருக்குறாங்க வி எவ்வளவு 5 10 power 7. இப்போ 1/5 வச்சுக்கிறோம் டினாமேட்டர் இருக்குதுல 1/5 வச்சுக்கிறோம். இந்த 10 power 7 பேஸ் ஒரே மாதிரி இருந்து டிவிஷனில் பவர் என்ன பண்ணோம் பேஸ் ஒரே மாதிரி இருந்தால் டிவிஷனில் பவரை சப்ளை பண்ணணும். அப்போ 9 - 7 2 வந்துருங்களப்பா. 1/5 எவ்வளவு 0.2. 5 டேபிளில் 1 வராது அப்போ 0 point வச்சு ஒரு 0 சேர்த்துக்கிடுவோம் அப்போ 2. அப்போ 0.2 10 square 100 பாருங்கள் ஒரு 0க்கு 1 digit நகரும் இந்த பாயிண்ட்டு 2 0 இருக்குது 1 2 இப்போ பிகம் 20 coulomb. 1 0க்கு 1 digit நகரும் இந்த பாயிண்ட்டு அப்போ 2 வரும் 100 இருக்குது இப்போ 20 coulomb. ஏன்னா சார்ஜோட யூனிட் கூலும் தானப்பா. அடுத்து என்ன கரண்ட் கண்டிக்க போகிறோம் கரண்ட் கியூபைடி கியூ எவ்வளவு 20 coulomb கண்டுச்சாச்சு. டைம் எவ்வளவு 0.2 செகண்டில் எவ்வளோ கரண்ட் கேட்டிருக்கிறாங்க இப்போ பை 0.2 போட்டாச்சு. யூனிட்லாம் பாருங்கள் கரெக்டாக இருக்குது எனர்ஜிக்கு ஜூல் இருக்குது பொட்டன்ஜி இருக்கு பி இருக்குது டைமுக்கு செகண்ட் இருக்குது அதையும் செக் பண்ணிக்கோங்க. அப்போ என்ன ஆகுங்க பாயிண்ட் டினாமீட்டர் பாயிண்ட் வந்திருக்கு மேலேயும் 10 நாள் மல்லை பண்ணுறோம். அப்போ இங்கே 10 நாள் மல்லை பண்ண பிகம் 200 இங்கே 10 நாள் மல்லை பண்ண பிகம் 2. இந்த பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணுறக்கா மேலேயும் 10 நாள் மல்லை பண்ணியிருக்கோம்ப்பா. இப்போ 200 by 2 என்ன பார்க்குறோம் 100 ஆம்பியர் இல்லை கரண்டோட யூனிட் ஆம்பியர் தானே. பவர் என்ன பவர் பி ஈக்குவல் டு விஐ. இது நம்ம எனர்ஜி பவரில் பார்த்துருக்குறோம் எனர்ஜி பவரில் பார்த்துருக்குறோம் பி ஈக்குவல் டு விஐ பி ஈக்குவல் டு வி எவ்வளோப்பா கொடுத்துருக்குறாங்க 5 10 power 7 கொடுத்துருக்குறாங்க ஐ எவ்வளவு 100 ஆம்பியர். பவர் ஃபார்மில் பார்த்துருக்கோம்ல பி ஈக்குவல் டு விஐன்னு பார்த்துருக்குறோம்ல அதில் பியோட பிஏ சப்ஷிப் பண்ணியிருக்கிறோம் ஐஏ சப்ஷிப் பண்ணியிருக்கிறோம். இங்கே 7 0s இருக்கும் இங்கே 2 0s இருக்குது அப்போ 10 power 9 ஆகிடும். நீங்கள் 10 square மாற்றிட்டு அப்புறம் பேஸ் ஒரே மாதிரி இருக்குது மல்டிப்ளிகேஷனில் பவர் ஆட் பண்ணணும் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை டைரெக்டாகவே இங்கே 7 0s இருக்குது இங்கே 2 0 அப்போ பிகம்
9 zeros. 5 into 10 to the power 9 watts. And the power unit watts. 10 power 9 and what do we see? Giga and what do we see? Then we see G. 5 gigawatt. That's all the easiest and important sum 5.